பார்க்கலாம். அடை தோசை எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் ஸ்டைலில். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி அடை தோசைன்னு பார்க்கலாம். அதுக்குண்டான பொருட்களெல்லாம் பார்த்துக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி அரிசி 2 டம்ளருங்க, பருப்பு 1 டம்ளருங்க, துவரம்பருப்பு, அதை ரெண்டையும் நல்லா களைஞ்சி ஊற வச்சுக்குங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைங்க இட்லி அரிசி, மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. அப்புறம் அதுக்குண்டான பொருட்கள், இப்போ சின்ன வெங்காயம் 1 கப்பு, தேங்காய் 1 கப்புங்க, சீரகம், உப்பு, பெருங்காயம், வரமிளகாய்ங்க. வரமிளகாய் தேவைக்கேற போட்டுக்கலாங்க, மினிமம் ஒரு 6 மிளகாய் போட்டுக்கலாங்க, அதுக்கு மேலே வேணால் போட்டுக்கலாங்க. கருவேப்பிள்ளைங்க, வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கிக்கலாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றிருந்தாலும் போட்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே போட்டால் நல்லாயிருக்குங்க, இல்லைன்னா கடைசியாக கூட போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இது இப்படி போட்டோம்னா மாவுக்குள்ளே கலக்கிக்கலாம் நேரடியாக. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க, குறகுறப்பாக, ரொம்பவும் நைஸாக தேவையில்லை. மாவு வந்து எப்படி அரைக்கணுன்னாங்க, முதல்ல வந்து கிரைண்டரில் வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆட்டி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை போட்டு ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள், போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா கையை விட்டே கலக்கி விட்டுருங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாங்க, ரொம்பவும் கெட்டியாக வேண்டாம், தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரிங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து ஊற்றலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. இது தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம அடை அவியல்னு இதுக்கு பேருங்க, அவியலும் செஞ்சுக்கலாம். அவியலும் செய்ய முடியலன்னா நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செவந்து நல்லா அழகாக வரும்ப்பா, இந்த மாதிரி இருக்குங்க. இந்த அடை தோசைக்கு வந்துங்க அவியல் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேனுங்க. வைப்பத்துக்கு தேங்காய் சட்னிங்க சூப்பராக இருக்குங்க. இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க.